ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாயிருக்கேன். நம்ம வீடியோ வந்து இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பித்தளை சாமான் தான் வந்து வாங்கியிருந்தோம். எப்பவும் வந்து நம்ம கார்த்திகேயா மெட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அதே மாதிரி இப்போவும் கார்த்திகேயா மெட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த பிரதர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பேக்கிங்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருந்தாரு. என்னடா விளக்கே இருக்கேன்னு பார்க்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விளக்கு வந்து ஏற்றுறதோ வாங்கி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து அதோடைய ரேட் எவ்வளவு, பொருள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாம் வாங்கியிருந்த பொருள் இவ்வளவு தான், நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தங்கம் வெள்ளி வந்து ரேட் ஏறிட்டே போதோ, அதே மாதிரி பித்தளை வெங்கலம் செம்பு பாத்திரமும் பார்த்திங்கன்னா ரேட் ஏறிட்டே போகுது. அதால் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கும்போது நீங்கள் சேர்த்து வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. ஓகே, பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் ரொம்ப சேஃபாக ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பொருள் எல்லாமே மதுரையிலிருந்து தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து இங்கே வந்து நம்ம சென்னையிலிருந்து எதுவுமே நான் வாங்க கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு கட்டிங்ஸில் போகும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வச்சு தான் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து அவங்க பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து வாங்கியிருந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான். பட் ஆனால் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இதே சென்னையில் எடுத்திருந்தேன் எனக்கு ஒரு 10,000-11,000 வந்திருக்கும். நான் அங்கே வாங்கினதுனால எனக்கு ரேட் எல்லாமே கம்மி தான். நான் ரேட் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ரேட் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் ரேட் வந்து மாறிடும். அதனால் ரேட்டு மட்டும் நான் மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் வந்து நான் வாங்கினதை விடவும் இங்கே நம்ம லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரேட் அதிகம் தான். இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் டெலிவரிக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த வேஸ்ட்டு வந்து இதெல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வந்து எல்லா பொருளுமே இது ஒரே பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே விளக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ன்றதுனால எல்லாமே வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து இது ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் பேக்கிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் அதனால தான் வந்து பேக்கிங்லாம் எதுவுமே பிரிக்காமல் உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது ஆக்சுவலாக ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் இருந்தும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் டேப் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேப் போட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரோலிங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், நமக்கு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து கார்த்திகேயா மெட்டல்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவும் அந்த ரெண்டு விளக்கு, அஷ்டலக்ஷ்மி விளக்கும் குபேரர் விளக்கும் ரொம்ப பெருசாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. பாருங்கள் நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த வெள்ளி சார் இந்த சாரி இந்த பித்தளை சாமான்லாம் பார்க்கும்போது. எனக்கு வந்து பித்தளை சாமான் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி வெள்ளி, அதுக்கப்புறம் வெங்கலம் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றாவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிருஷ்ணர் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து நான் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவேன். நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் லாஸ்ட் இயர் நான் செலிப்ரேட் பண்ணலை அம்மா தவறிட்டதுனால. இந்த வருஷம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவேன். அதுக்காக தான் வந்து நம்ம கிருஷ்ணர் வாங்கியிருந்தேன். இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு இந்த மாதிரி தவழ்கிற மாதிரி வாங்கணும்னு ஆசை, அதனால் வாங்கியிருந்தேன். இன்னொன்று, நமக்கு விஷ்ணு வந்து பிறந்திருக்கார் இல்லையா, இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான சாய்பாபா வாங்கியிருக்கேன். சாய்பாபா வந்து நான் வந்து மார்பிளில் வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து பித்தளையிலையும் ஒரு ஸ்டாச்சு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதால் கொஞ்சம் காம்பேக்டாக வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வாங்கியிருக்கேன். ஆஞ்சநேயர் இதை விட சின்ன சைஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த அந்த முக அமைப்பை விட இவங்களுடைய முக அமைப்பு நல்லா இருந்தனால நான் இது வாங்கியிருந்தேன். பட் என்னென்னா இது வந்து நான் காருக்காக தான் வாங்கியிருந்தேன் ஆஞ்சநேயர். பட் காரில் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இருக்குது. பட் நான் இன்னும் வந்து வச்சு பார்க்கல. நான் வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கோமாதா தான். இந்த கோமாதாவும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நமக்கு பிடிச்ச மாதிரியும் கிடைக்கணும், அதே நேரத்தில் எனக்கு ரீசனபிளான ரேட்லேயும் வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பராகவே கிடச்சிது. எல்லா சாமியோட உருவமும் வச்ச மாதிரி ரீசனபிளான ரேட்லேயும் ஒரு நல்ல சைஸில் வந்து எனக்கு கிடச்சதுனால இந்த கோமாதா வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நாம் வந்து லோக்கல்லையோ இல்லை வந்து ஏதாவது ஷாப்ஸில் போய் வாங்கணும் அப்படின்னா ரேட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் நாம் வந்து மதுரை ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால நமக்கு ரேட்டும்
கம்மியாக இருக்குது, பொருளும் தரமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த குபேரர் படி வாங்கியிருக்கேன். இந்த குபேரர் படியில் வந்து என்னென்ன ஸ்டாச்சு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்கு சக்கரம் நாமம் இருக்கும். இந்த குபேரர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் தான் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. பெருமாள் கும்பிட்றதவங்க யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு விருப்பம் போல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக அரிசி கொட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் கண்டிப்பாக வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த குபேரரோட இது வச்சா டைப் வச்சா மாதிரி விளக்கு வந்து ரொம்ப வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகான இந்த விளக்கு வாங்கியிருந்தேன். இந்த விளக்கு வந்து நான் பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு. ஆக்சுவலாக இந்த விளக்கை தான் எல்லோரும் காமாட்சி அம்மா விளக்குன்னு சொல்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலசம் வச்சு ரெண்டு யானை வச்சு மாதிரி வரும். கீழோடைய பாதம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த விளக்கு வந்து வர ஏப்ரல் 14th ஏற்றலான்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரெண்டு மயில் வரும். அந்த மயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டைப்பு தான், ரொம்ப பெருசு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், நான் கவர்லேருந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விளக்கு எல்லாமே. இவ்வளோ அழுத்தமாக, அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அந்த ஃபேஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு அக்ரியூட்டாக தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விளக்கு தான். இந்த பக்கம் இருக்கிறது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த பக்கம் இருக்கிறது குபேரர் விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, அந்த கட்டிங்லாம் பாருங்கள், வந்து நம்ம அந்த கோவிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த பின்னாடி வந்து அந்த கிரீடம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சா மாதிரி இருந்துச்சு. இது அப்போ இருந்த கலெக்ஷன்னால் நான் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பின்னாடியும் பார்த்திங்கன்னா இதுக்குமே கலசம் வச்சா மாதிரி தான் வருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு விளக்கு எல்லாமே வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளேட்டு தான். ஆக்சுவலாக இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து எதாவது பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா, ஐயர் வச்சு பூஜை பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கப்புறம் நிலங்கு ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி பிளேட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக சஞ்சனா ஃபங்க்ஷன் அப்போவே இந்த மாதிரி பிளேட் நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் அப்போ எனக்கு அப்போ கிடைக்கல. நமக்கு வந்து ஒரு சந்தனம் கிண்ணம் வைக்க, குங்குமச்செமிழ், பன்னீர் சோம்புலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு அதுக்காக தான் இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குங்குமம் வந்து கொடுத்துருந்தாங்க, தாழம்பூ குங்குமம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு ப்ராடக்ட் எல்லாமே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பபா.